காசநோய் இல்லாத பாரதத்தை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி பாடுபட்டு வருவதாக தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி சார்பில் துறைசார் ஆளும் நிலைகளை தேர்ந்தெடுத்து கௌரவிக்கும் தமிழ் ரத்னா விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு விடுதலை போராட்ட வீரர் குமரி அனந்தன், இயக்குநர் பாரதி ராஜா ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்கினார். மேலும் தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் சிறப்பாக சேவையாற்றிய சிறந்த ஆளுமைகளுக்கு தமிழ் ரத்னா விருதுகளும் வழங்கப்பட்டன. கலை, இலக்கியம், இசை, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காசநோய் ஒழிப்பிற்காக விருது பெற்ற கிருஷ்ணராஜுவின் சேவையை பாராட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி காசநோய் இல்லாத பாரதத்தை உருவாக்க பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். டிபி இல்லாத பாரதத்தை படைப்பதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நிக்ஷய் போர்ட்டல் என்று ஒரு போர்ட்டலை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு டிபி நோயாளிக்கு நம்மால் இயன்ற பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும். அரிசி, பருப்பு, எண்ணெய், திடமான பொருட்கள். அதை அவர் 658 நோயாளிகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார். விழாவில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விருதாளர்களை மிகவும் பாராட்டினார். மத்தியில் மோடி அரசு பதவியேற்ற பிறகு செயற்கரிய செயல்களை செய்தவர்களுக்கு வழங்கும் உயரிய விருதான பத்ம விருதுகளை சாதாரண பாமரனுக்கும் கடைக்கோடி மக்களுக்கும் வழங்கி சாதித்து காட்டியுள்ளார் என்றார். நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் அப்பாவு, மாநில அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர்.